சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. போட்டு இவங்க ரெண்டு பேரும் எந்திரச்சா உங்க அண்ணனுக்கு காஃபி, பாட்டிக்கு பாலாத்தி குடுக்கணும், அப்புறம் பலகாரம் பண்ணி குடுக்கணும். பலகாரம் பண்றதுக்கு போய் மாவு வாங்கிட்டு வரணும், காய்கறி வேற வாங்கிட்டு வரணும், பாலிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எதுவுமே இல்ல. எல்லாத்துக்கும் நான் ஓடணும். ஒத்தால நான் என்ன தாண்டி செய்வேன்? ஏங்கா ஒத்தால நீங்க ஏன் சொல்றீங்க? நான் தான் ஒருத்தி இருக்கேன்ல, உங்களுக்கு ஒத்தாச பண்ண மாட்டேனா? நீ எத்தனை நாளைக்கு தாண்டி பண்ணுவ? உன் தங்கவேல் வந்து கூப்பிட்டா போயிட போற. அக்கா இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்ப என்ன, நீங்க கடைக்கு போனா வீட்டு வேலையெல்லாம் யார் பாத்துப்பாங்கன்னு தானே உங்களுக்கு பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன்க்கா. வீட்டுல நீங்க என்ன வேலையெல்லாம் பாப்பீங்களோ அது எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன்க்கா. அப்படியே சொல்ற? ஆமாக்கா, வீட்டை விட்டு வெளி வேலைக்கு என்னால போக முடியாது, போனா பிரச்சனை ஆயிடும். அதனால வெளி வேலையை நீங்க பாருங்க, வீட்டு வேலையை நான் பாத்துக்கிறேன். என்னக்கா சொல்றீங்க? அப்படின்னா நான் வேணா கடைக்கு போயிட்டு வந்துட்டுமா? தாராளமா போயிட்டு வாங்க. வீட்டு வேலை கெட்டு போயிடுமேன்னு விழுந்து அடிச்செல்லாம் வர வேண்டாம், நிதானமா வாங்க. அதுக்குள்ள சார் எழுந்திரிச்சிட்டாருன்னா அவருக்கு காஃபி போட்டு கொடுத்துறேன், தம்பி எழுந்திரிச்சிட்டானா அவனுக்கு பாலாத்தி கொடுத்துறேன். எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன்க்கா. வீட்டை கழுவி மொழுகி சுத்தமா வச்சுக்கிறேன். நீங்க வரும்போது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு நான் வேலை பார்த்து வைக்கிறேன்க்கா. ரேவதி உனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லையே? எனக்கு என்னக்கா கஷ்டம்? என் வீட்டுல பாக்குற வேலையும் உங்க வீட்டுல பாக்க போறேன், அவ்வளவுதானே? நீங்க சங்கடப்படாம போயிட்டு வாங்க. உங்க வீடு என் வீடு மாதிரிக்கா. ரேவதி இந்த வார்த்தை போதண்டி, உன் வீடு என் வீடு மாதிரின்னு சொன்ன பாத்தியா? எந்த தயக்கம் இல்லாம எல்லா வேலையும் நீயே பாக்குறேன்னு சொன்ன பாத்தியா? இந்த வார்த்தை இந்த குணம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் வைக்க போதுடி. நீ நல்லா வருவ ரேவதி, உன்னை வச்சிருக்க வேண்டிய இடமே வேற. விதி உன்னை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கு. வச்சிருக்கிற இடமா முக்கியம்? வச்சிருக்கிறவங்க யாருங்கிறதான முக்கியம்? உன்னை வச்சிருக்கிறவ நானு, உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்படி. என் வேலையை நீ பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது உன் வாழ்க்கையை நான் பாத்துக்க மாட்டேனா? நான் பாத்துக்கிறேன்டி, நான் பாத்துக்கிறேன் உன் வாழ்க்கைய. நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். சரிக்கா, நீங்க வழ வழன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் கடைக்கு கிளம்புங்க. நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள நான் வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன். பாவுண்டி, நீ பெரிய வீட்டுல வசதியா வாழ்ந்த பொண்ணு, இப்படி சின்ன வீட்டை வந்து வேலை பாக்குறோமேன்னு நீ ஒண்ணும் வருத்தப்படலையே? இல்லக்கா, சின்ன வீடுதான் மெயின்டைன் பண்ண வசதியா இருக்கும். பெரிய வீடுனா ஒரே ஆளா கூட்டி பெருக்கி கிளீன் பண்ண முடியுமா? சின்ன வீடா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். சரி, நீ எல்லா வேலையும் முடிச்சு வச்சிரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. போயிட்டு வந்துடுறேன். வாங்க.